ஹாய், இன்னைக்கு பர்த்டேஸ் அண்ட் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இப்போது இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று, நான் என்ன பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று ஸோ என்னென்ன சீட்ஸ் வாங்கியிருக்கேன் இந்த சீசனுக்காக அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பாட்டிங் மிக்ஸ் நான் எதுக்கு ரெடி பண்ணுறேன்னா, இந்த சீசனுக்காக வெஜிடபிள்ஸ்க்கு நான் வந்து இந்த பாட்டிங் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த பாட்டிங் மிக்ஸில் ஃபஸ்ட்டு ரெட் சாயில், அப்புறம் கோகோ பீட், ஸோ வெஜிடபிள் கம்போஸ்ட், அப்புறம் கவுடங் கம்போஸ்ட், லாஸ்ட்டாக வந்து நீம் கேக் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் எந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:2 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் 1 part ஆஃப் ரெட் சாயில் எடுக்கிறேன்னா, அதோட 2 times வந்து மற்ற கம்போஸ்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 2 part அப்படின்னு சொல்லும்போது, இப்போது 1 part ஆஃப் ரெட் சாயிலுக்கு வந்து 2 part ஆஃப் வெஜிடபிள் கம்போஸ்ட், கவுடங் கம்போஸ்ட் அண்ட் கோகோ பீட். ஸோ இந்த ரேஷியோவில் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மிக்ஸ் கூட அடிஷ்னலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம் புண்ணாக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த நீம் கேக் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறது வந்து அதுதான். இந்த வேப்பம் புண்ணாக்கு வந்து நான் எந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன்னா, ஸோ இப்போ நீங்கள் செம்மண் எடுத்திருக்கீங்களா, ஸோ ரெட் சாயிலோட 1/2 எடுத்தேன் நான். ஸோ இப்போ நீங்கள் 1 time ரெட் சாயில்னா அதோட 1/2 வந்து வேப்பம் புண்ணாக்கு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே வந்து வெஜிடபிள்ஸ்க்காக நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நீம் கேக் ஃபர்டிலைசர் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது எடிபிள்ங்கிறதுனால பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பாட்டிங் மிக்ஸே ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் கூட இந்த பூச்சி தொல்லை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து பாட்டிங் மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கவுடங்கெலாம் யூஸ் பண்ணும்போது அதோட வெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்மெல் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வெஜிடபிள் கம்போஸ்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் மண்புழு உரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 4 to 7 days அப்படியே வச்சுருங்க. ஸோ விதைக்கக்கூடாது, ஒரு 4 or 7 days கழிச்சு தான் வந்து நம்ம இதில் விதைக்கணும். ஸோ நம்ம அது வரைக்கும் வந்து தண்ணி மட்டும் தெளிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ரெடி பண்ண சாயில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த சீசனுக்காக என்னென்ன சீட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாட்டு விதைகள் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணி, எங்கே வந்து நல்ல விதைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிசர்ச்க்கு அப்புறமா வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ கொரியர் வந்து இப்போது வந்துருச்சு, அதை ஆர்வக்கோளாறில் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிழிச்சு வச்சுட்டேன். இதுக்கு பேர் தான் அங்கே ஆர்வக்கோளாறு. ஒழுங்காக போய் ஒரு சீசர் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கலாம், ஆனால் வந்து ஆர்வக்கோளாறில் அப்படியே பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரித்து விதையெல்லாம் கீழே கொட்டி வச்சுட்டேன். ஸோ ஸ்டாப்லர் பண்ணும்போது ஒரு சீட் பேக்கெட் வந்து அப்படியே சேர்த்து ஸ்டாப்லர் பண்ணிகிட்டு இருக்காங்க கவர் கூட. ஸோ அதனால் பிரிக்கும்போது கொட்டிருச்சு. அட்லீஸ்ட் அப்புறமானாச்சும் கொஞ்சம் ஒழுங்காக ஓப்பன் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் போராடி அதை கையில் தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி பிரித்து விதையெல்லாம் கீழே கொட்டி ஒரு வழி ஆக்கி வச்சுட்டேன். என்ன விதை கொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி. சாதா தக்காளியில் அது பேர் காசி தக்காளி. ஸோ ஆக்சுவலி நான் அந்த வெப்சைட் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஒரு தக்காளி என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. ரொம்ப அந்த ஷேப் ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த தக்காளி ஆர்டர் பண்ணேன். ஒரு வழியாக பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த கவர் எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ உள்ளே இருக்க சீட்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து 14 seeds ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா? இப்போது அந்த 14 seeds என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 வகை தக்காளி, 2 வகை வெண்டை, அப்புறம் 2 வகை கத்திரி, 1 வகை சொரக்காய், அப்புறம் வந்து ஒரு கோழி அவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன். அப்புறம் ஒரே ஒரு பூ ஆர்டர் பண்ணேன், ஸோ செண்டு மல்லி, தட் இஸ் மாரிகோல்டு. அப்புறம் வந்து பாலக்கீரை, ஒரே ஒரு கீரை தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த நீலப்புடலை, ஸோ அது லாங்காக வரும்ல, அது வந்து ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 feet வரும். ஸோ அது நமக்கு எத்தனை ஃபீட் வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தா தான் தெரியும். லாஸ்ட்டாக வந்து பீர்க்கங்கா. ஸோ அவ்வளோதான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு சீட் நம்ம தனியாக பார்த்துட்டு, ஸோ அதோட காய் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் ட்ரை பண்ணுறது எல்லாமே இல்லை, மேக்ஸிமம் வந்து புதுசாக தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெட் வெண்டைக்காய், ஸோ ரெட் ஓக்ரான்னு எழுதியிருக்காங்க, அது வந்து காய்ச்சதுன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த சீடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கோழி அவரை. ஸோ அந்த கோழி அவரைனாலும் நான் எதுவும் ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஆக்சுவலி அதுவும் வந்து கலர் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதுவும் வந்து பிங்க் கலரில் வந்து அவரைக்காய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் நான் இன்னுமே வந்து இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறது. ஸோ இருந்தாலும் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
சோ நான் இதோட அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா வளர்ந்ததும் கொடுக்கறேன் உங்களுக்கு. அடுத்து சுரக்கா. சோ நான் ரெண்டு சுரக்கா ஆர்டர் பண்ணிருந்தேன், ஒன்னு வந்து குண்டு சுரக்கா, இன்னொன்னு நீட்டு சுரக்கா. இது வந்து குண்டு சுரக்கா நினைக்கிறேன். சோ இந்த குண்டு சுரக்கா வந்து தோட்டம் சிவா அப்படின்றவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அவர் வீட்டுல விளைஞ்சது. சோ அதை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். சோ நமக்கு எப்படி விளையுது அப்படின்னு சொல்லிட்டு விதைச்சி பாக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மணவை கத்தரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. பட் ஆக்சுவலி நான் வயலட் கத்தரி தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அதுதான் இப்படி எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம இது வந்து விளைச்சிதான் பார்க்கணும், வயலட் கலர்ல வருதா இல்லை எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து வளர்ந்ததும் உங்களுக்கு அப்டேட் தரேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட் கத்திரி. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் கத்திரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து வெள்ளை கத்திரி. இதுக்கு முன்னாடி வந்து நான் வெள்ளை கத்திரி ட்ரை பண்ணேன், பட் அது வெள்ளையாவே வரல. ஸோ அட்லீஸ்ட் இதுனா வெள்ளை கலர்ல வருதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்ப நீங்க கேட்கலாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாம பின்னாடி இருக்க செடியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எப்பவுமே மொக்க பேக்ரவுண்டா வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கே காண்டா இருந்துச்சு. ஸோ அதனால புதுசா ட்ரை பண்ணிருக்கேன். இதுதான் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன் ஒரே ஒரு கீரை, தட் இஸ் கால்ட் அஸ் பாலக்கீரை. ஸோ இது வந்து என்னோட ரொம்பவே ஃபேவரேட். அண்ட் ஆல்சோ இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஸோ லாஸ்ட் இயரும் நான் இது ட்ரை பண்ணேன். இது ஒன்னே ஒன்று மட்டும்தான் நான் லாஸ்ட் இயர் ட்ரை பண்ணிட்டு இந்த இயரம் வந்து ரிப்பீட் பண்ணுற கீரை, பிகாஸ் தட்ஸ் மை ஃபேவரேட். அடுத்து பார்த்தீங்கன்னா பீர்க்கன். ஸோ ஒரு வாட்டி நாங்கள் வெளியே போயிட்டு வரும்போது ஆன் தி வேல ஒரு பீர்க்கங்காய் தோட்டம் பார்த்தேன். ஸோ சீரியஸாக அந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டம் வைக்கணும்னு ஆசை தான், பட் அவ்வளோ பெரிய இடம்லாம் இல்லை. ஸோ அதனால் மாடியில் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பீர்க்கங்காய் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூ, செண்டு மல்லி. ஸோ இந்த விதையை வாங்கி வாங்கி நான் ரொம்பவே டயர்டாயிட்டேன். பிகாஸ் சீசன் டைமில் நர்சரியில் வந்து செடி கிடைக்கும், பட் விதை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படியே கிடைச்சாலும் அது முளைக்காது. ஸோ இந்த வாட்டி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் அது எப்படி பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் தரேன். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஒரே ஒரு கீரை ஒரே ஒரு பூ பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீலப்புடலை. ஸோ இது வந்து நான் தரையிலையும் வைக்க போகிறேன், தொட்டிலையும் வைக்க போகிறேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இதுவும் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், பார்க்கவே செமையாக இருக்குல்ல. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீல சுரை. இது வந்து கண்டிப்பாக தரையில் தான் போடணும், பிகாஸ் மாடிலெலாம் போட்டிங்கன்னா செடி வந்து அந்த அளவுக்கு வளமாக இருக்காது. ஸோ காயம் வந்து கொஞ்சம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ரிஸ்க் எடுக்க வரும்ல. ஸோ நம்ம தரையிலே போட்டு பார்த்துடலாம். நான் வந்து இந்த ஷேப் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வளர்ந்த பிறகு எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்ட்டும் காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி. ஸோ இது இப்போது நீங்கள் பார்க்குற தக்காளி வந்து அது சும்மா அதுவே தப்பு விதையில் வர்றது. பட் நான் வந்து ரெண்டு தக்காளி ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒன்று வந்து நாட்டு தக்காளி, இன்னொன்று வந்து காசி தக்காளி. ஆக்சுவலி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 10 types கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 types ஆஃப் தக்காளி இருந்துச்சு. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து காசி தக்காளி தான். ஸோ அதுவும் அப்புறம் நாட்டு தக்காளி அது மட்டும்தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ என்னென்ன சீட்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி வேறு என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செர்ரி டொமேட்டோஸ் அது வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ எல்லோ ஆரஞ்ச் ரெட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நானும் செம்மையான ஒரு ஐட்டம் தான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். அது என்னென்னா யானை தந்த வெண்டை. ஸோ யானை தந்த மாதிரி இருக்குமா இந்த வெண்டை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக யாருன்னா எத்தனை சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. என்னடா இவன் 14 சொல்லிட்டு 13 தான் சொன்னாலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் நான் வந்து ரெட் வெண்டைக்காக 2 packets ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் சேர்த்து தான் 14. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக என்ன காய்கறி ட்ரை பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.